செய்கிற 13/2/2020 முதல் 13/3/2020 வரை நடக்க இருக்கும் விகாரி வருடம் மாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த மாத கிரக நிலைகள் வருமாறு: 5 செவ்வாய் குரு பிளஸ் கேது, 6 சனி, 7 சூரியன் பிளஸ் புதன், 8/9 சுக்கிரன், அதாவது மாதத்தின் முற்பகுதியில் 8 இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன் மாதத்தின் பிற்பகுதியில் 9 இடத்துக்கு வந்து விடுகிறார். 11 இடத்திலே ராகு. இது சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக நிலை. சிம்மராசிக்கு 7 இடத்திலே ராசி அதிபதி சூரியன் அமர்கிறார். பொதுவாக 7 இடத்திலே சூரியன் அமர்வது அவ்வளவு நல்லதல்ல. 7 இடம் கணவன் மனைவியை குறிக்கும் ஸ்தானம், கூட்டு தொழிலை குறிக்கும் ஸ்தானம் என்பதால் கோச்சார ரீதியாக சூரிய பகவான் 7 இடத்திற்கு வரும் பொழுது கணவன் மனைவியினிடையே சண்டை சச்சரவுகள் வரும், கூட்டு தொழிலில் இருக்கும் பங்குதாரர்களுக்கு இடையே ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டால் கூட நம்ம இந்த இடத்துல ஒன்றும் மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்மத்தின் ராசி அதிபதியாகிய சூரிய பகவான் 7 வீட்டிலிருந்து அமர்ந்து யார் கூட அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லாபாதிபதி பிளஸ் தனஸ்தானாதிபதி. சிம்ம ராசிக்கு லாபாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஆகிய புதன் பகவானுடன் இணைந்து 7 இடத்திலே அமர்ந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார், ராசியை தானே பார்க்கிறார் அப்படிங்கிறப்போ மேலே சொன்ன கெடுபலன்கள் எல்லாம் பெருமளவில் நடக்காது. அதன் பிறகு ராசி தன்னுடைய ராசியை தானே பார்ப்பதன் காரணமாக இந்த மாதம் சிம்மராசி என்பவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பிரமாதமாக வெற்றியடையும். ராசியை ராசியாதிபதியே பார்ப்பதால் ஆரோக்கியம் மேம்படும், தனதானிய விருதி ஏற்படும். ஆக சூரிய பகவான் எல்லா விதத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்தது வருஷ கோளான குரு பகவான் மற்றும் சனி பகவான் தரக்கூடிய நற்பலன்களை பற்றி பார்ப்போம். குரு பகவான் ராசிக்கு 5 இடத்திலே மிகவும் நல்ல நிலையை உள்ளார். அதாவது சிம்ம ராசிக்கு குருபலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ குருபலம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுக்குள்ள கண்டிப்பாக திருமண முயற்சி வெற்றி பெறும். இந்த மாதத்திலே கூட வெற்றி பெறலாம். குரு பகவான் 5 ராசியை 9 பார்வையாக பார்ப்பதால் ராசி பலம் அடைகிறது. 5 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கிறார். குரு பகவான் 5-9 பார்வையாக ராசியை பார்க்கறதுனால என்ன நடக்கும்? ராசிங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், முயற்சிகள் வெற்றி பெறும். ஆக இந்த ஒரு வருஷத்துக்கு சிம்ம ராசி என்பவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும், அவர்களுடைய உடல் நலம் மேம்படும். இதெல்லாம் வந்து குரு பகவான் 5 இடத்திலே இருந்து செய்யக்கூடிய நல்ல பலன்கள். ஆக மொத்தம் இன்னும் அது மட்டுமல்ல, தன தானியம் பெருகும், பதவி உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். ஆக 5 இடத்திலே உள்ள குரு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதும் மாசி மாதம் ஃபுல்லாக மிகுந்த நற்பலன்களையே கொடுப்பார். அதுக்கு அடுத்தது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், 3/6/11 பாவகிரகங்கள் இருந்தால் அந்த பாவகிரகங்கள் மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 6 இடத்துக்கு வருகிறார். சிம்ம ராசிக்கு 6 இடத்திலே உள்ள சனி பகவான் மிகப்பெரிய வெற்றியை தருவார், எல்லா வகையிலும் நன்மையை தருவார். உயர்ந்த பதவி, அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுப்பார். பொன் பொருள் சேர்க்கை, தனவரவு ஆகியவற்றை கொடுப்பார். சனி பகவான் 6 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே சிம்ம ராசி அன்பர்களுடைய தேகம் திடம் பெறும், தேகத்தில் ஒரு விதமான பொலிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். குழந்தை செல்வத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சி கண்டிப்பாக கைகூடும். இன்னும் சொல்ல போனால் குழந்தை பிறப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் நேரம் இது. அது மட்டுமல்ல, 6 உள்ள சனி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எதிரிகளை துவம்சம் செய்து எதிரிகளை இருக்கிற இடையம் தெரியாமலாக்குவார். ஆக 6 இடத்திலே உள்ள சனி பகவான் சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லா வகையிலும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவராகிறார், கொடுக்க போகிறார் இந்த மாதம் ஃபுல்லாக. குரு பகவான் சனி பகவான் அருளால் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னொன்று நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டு பேரும் நல்ல நிலையிலிருந்து குழந்தை செல்வத்தை அல்லது அது சம்பந்தமான முயற்சியை வெற்றி பெற செய்யும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படிங்கன்னா 5 இடத்துல கேது இருக்கு. இந்த மாதம் 5 இடத்துல உள்ள கேது புத்திரஸ்தானம் இல்லையா 5 இடம் என்பது, 5 இடத்துல உள்ள கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா கருவுற்றிருக்கும் தாய்மார்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார்.
அதனால கருவுற்று இருக்கும் தாய்மார்கள் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் தோன்றினாலும் உடனே டாக்டரை போய் பார்த்து சரி செஞ்சுக்கணும். குருவும் சனியும் கண்டிப்பாக உங்களுடைய புத்திரம் அதாவது குழந்தை பேர் சம்பந்தமான வெற்றிகளை கொடுப்பார்கள் அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அப்போது கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும். அது சம்பந்தமான குழந்தை பேர் சம்பந்தமாக முழு வெற்றி கிடைக்கும். அதில் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஐந்தில் உள்ள கேது புத்திரஸ்தானம்ங்கிறதுனால உங்கள் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உடல்நல கோளாறுகளை கொடுப்பார். அது குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் உள்ள ராகு, அஞ்சில் இருக்கக்கூடிய கேது இது மாதிரி சில சின்ன பிரச்சனைகளை கொடுத்தால் கூட பதினொன்றாம் இடத்திலே உள்ள ராகு உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை தருவார். நல்ல போஜன சுகத்தை கொடுப்பார். இனிப்புடன் கூடிய உணவை தினம் உண்ணும் ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். தன வரவு பெருகும். பொன் பொருள் சேர்க்கை மிகவும். இன்பச் சுற்றுலா செல்வீர்கள். இது மாதிரி பதினோராம் இடத்திலே உள்ள ராகு உங்களுக்கு எல்லா வகையிலும் நற்பலன்களையே கொடுப்பார். ஐந்தில் உள்ள கேது அதே மாதிரி அஞ்சில் உள்ள செவ்வாய் நான் ஏற்கனவே சொன்ன அஞ்சில் உள்ள கேது வந்து புத்திரர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பது உடல்நல கோளாறை கொடுப்பது போல அஞ்சில் உள்ள செவ்வாயும் கொடுப்பார். அதனால அஞ்சில் உள்ள செவ்வாய் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தானா உடனே குழந்தைங்களை மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் சரி பண்ணிக்கணும். அதே சமயத்தில் பதினொன்று உள்ள ராகு சொல்லிட்டோம் ஏற்கனவே நிறைய நற்பலன்களை கொடுத்து இந்த ஏழில் உள்ள கேது ஐந்தில் உள்ள கேது செவ்வாய் இவங்க கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை நிறைய பேலன்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் தட்டி நல்ல பலன்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் இடத்திலே உள்ள ராகு. அடுத்ததாக சுக்கர பகவான் மாதத்தின் முற்பகுதியில் எட்டாம் இடத்திலும் மாதத்தின் பிற்பகுதியில் ஒன்பதாம் இடத்திலும் இருப்பார். சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாட்கள் எட்டாம் இடத்துல இருப்பார், அடுத்த பதினஞ்சு நாட்கள் ஒன்பதாம் இடத்துல இருப்பார். இந்த எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இரண்டு இடங்களுமே சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல இடம். அப்போ எட்டாம் இடம் மறைவிடன் சுக்கர பகவானுக்கு சொல்லக்கூடாது. ஆக எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எல்லா வகையிலும் உங்களுக்கு நற்பலன்களை தருவார். வீடு வண்டி வாகன சொத்து சுகம் இந்த காலகட்டத்திலே பெருகும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் வெற்றி பெறுவார்கள். சிலர் படிப்பு தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். ஆக சுக்கிர பகவான் ஏழாம் எட்டாம் இடத்திலே எட்டு ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மிகுந்த நற்பலன்களை தர கடமைப்பட்டவராகிறார். கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு பொன்னான மாதம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தசாபூதிகள் உங்களை கெடுக்காத வரை அல்லது கெட்ட தசாபூதிகள் நடக்காத வரை இந்த மாதம் வந்து சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் அல்லது பொன்னான மாதம் என்று சொல்லும் அளவிற்கு மிகுந்த நற்பலன்களை தரும்.